நான்கு பிரகாரம் ஆனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்னானது என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்கள் 4 வருடத்துல எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறீங்க என்கிற கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் பொதுக்கூட்டத்திலையும் மாநாட்டிலையும் பேசுற மாதிரி நாடாளுமன்றத்தில் நின்று நரேந்திர மோடி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்கிற கேள்வியை முன்வைக்கிற போது, பக்கோடா விட்டாலே 200 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு பட்டதாரிகளை கேவலப்படுத்துகிற விதத்தில், இன்னைக்கு அவர் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். 200 ரூபாய் ஒரு மனிதருக்கு வருமானம் கிடைத்தது என்றால் அவர் சாப்பிட முடியும், அவர் குடும்பத்தை அவரால் பாதுகாக்க முடியுமா, அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா? 200 ரூபாய் வருமானம், 6000 ரூபாய் தான் ஒரு மாதத்திற்கு அந்த வருமானம் கிடைக்கும். 6000 ரூபாய் வச்சுட்டு அவன் என்ன வளர்ச்சி நோக்கி அந்த குடும்பத்தை அவன் முன்னெடுத்துட்டு போக முடியும்? எனவே எந்த ஒரு தூர நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு கருத்தை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் முன்வைக்கிறார். இந்த அரசு எல்லா நிலையிலும் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக பொருளாதார நிறுவனங்கள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை வாய்ப்பு ஒரு பெரும் அபாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிற கவலையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மோடி அவர்களுடைய அந்த கருத்தை கண்டிக்கிற விதத்தில், பட்டதாரிகளை கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொச்சைப்படுத்தி இந்த செயலை கண்டிக்கக்கூடிய விதத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இங்கே நாங்கள் பக்கோடா கடையை திறந்திருக்கிறோம். பட்டதாரிகள் அந்த பக்கோடா விற்பனை செய்கிற இந்த நிகழ்வை ஒரு அடையாள போராட்டமாக இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி, கடைசியில நம்ம ஏத்தால இருக்கிற உயர் நீதிமன்றத்துல ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சாங்க. வேலை ஒரு 140 பேர் தான் தேவை. அங்க வந்து 140 பேருக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு இன்டர்வியூ வைக்கும் போது அதற்கு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 2000 பேர், அது 75% பேர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பிஏ பட்டதாரிகள். எனவே ஒரு 4500 ரூபாய், 6500 ரூபாய் என்கிற நிலையில் இருக்கிற வேலை வாய்ப்பிற்கு இன்றைக்கு இன்ஜினியரிங் படித்த பட்டதாரிகள் கீழ் நிற்கிற ஒரு சூழலை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய செயலற்ற இந்த தரத்தை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.